எல்லாருக்கும் வணக்கம். முதலி மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் ரெண்டு மூணு பொருளை வச்சு நான் ஒரு போண்டா பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க காட்டுறேன். போண்டாவுக்கு தேவையானது இந்த மாவு, இட்லி மாவில் இட்லி மாவுக்கு எல்லாம் எடுத்தாச்சு. அடியில் கொஞ்சோண்டு அரிசி மாவு மாதிரி இருந்தது கெட்டியாக, அதை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது இந்த பாருங்க, கொஞ்சோண்டு கடல மாவு. இந்த இதில் நிறையா எடுத்திருக்கேன். ஒரு நூறு ஒரு ஐம்பது தான் இருக்கும்னு வச்சுக்கலாம், நூறு கூட இருக்காது. இதுதான் கடல மாவு. இது இஞ்சி, இந்த பாருங்க பொடிசாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள் இஞ்சி. இதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப்புக்கும் இன்னும் கொஞ்சம் குறைவாக தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ரெண்டு பல்லாரியை இந்த பாருங்க இதை மாதிரி நறுக்கியிருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு பிசைஞ்சு எப்படி போடுறதுங்கிற வீடுக்குள்ளே வாங்க காட்டுறேன். இந்த பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு சும்மா கொஞ்சோண்டு, ஏன்னா இது இட்லி மாவு தான், அதில் உப்பு இருக்கும். அதுக்காக இந்த கடல மாவு போடுறதுக்காக, இந்த சாமான் போடுறதுக்காக உப்பு கொஞ்சோண்டு. அடுத்தது இந்த பாருங்கள் கடல மாவு. இப்போது நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்குங்க, உருண்டை உருண்டையாக இல்லாத. இப்போது இந்த வெங்காயத்தை இதில் போடுறேன். இந்த பல்லு பல்லாக நறுக்கி இருக்கிற தேங்காயை போடுறேன். இதை பாருங்க இந்த பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினா பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை, இந்த இஞ்சி எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கொட்டி நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இதை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம என்னடா அது கெட்டியாக இல்லையேன்னு நினைக்காதீங்க, இப்படி இருக்கலாம். ஏன்னா எடுத்து இப்படி தான் போட போகிறோம், அதனால் இப்படியே இருக்கலாம். இப்போது எண்ணெய் வச்சுருக்கேன், வாங்க நம்ம போட்டுக்காட்டு. பிசைகிற கேப்பில் எண்ணெய் வச்சுட்டேன், ஏன்னா உடனே போட்டுக்கலாங்கிறதுக்காக. இது எண்ணெய் காஞ்சிடுது கரெக்டு அப்படின்னு தெரியறதுக்கு இதை பாருங்கள் இத்தனோண்டு போட்டு பார்க்கணும். அது உடனே மேலே எழும்புச்சுன்னா கரெக்டான பதம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலே எழும்பிடுச்சு. இப்போ இதை பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. உருண்டை உருண்டையாக எப்படி வேணுமோ, சின்ன சின்னதாக வேணா சின்னதாக. நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன், அதனால் நான் சின்ன சின்னதாக போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. பாருங்க பொரிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை பாருங்க இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன், இதோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது போண்டா ரெடி. ஒரு டீயை இந்த பக்கம் போட்டுக்கிட்டே இந்த பக்கம் இதை போட்டுடலாம். அவ்வளோ ஈஸியாக நிமிஷமாக முடிகிற வேலை. இதை பாருங்க சூப்பரான சுவையான போண்டா ரெடி. இதை பாருங்க போண்டா ரெடி, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ளே வெந்து அழகாக இருக்குது, மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்கணும். உள்ளுக்குள்ளேயே வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது, மேலே கரகரப்பாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். சூப்பர் சுவை போண்டா. போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.